வாசிக்கப்பட்ட இந்த அருமையான சங்கீதத்தில் 65 சங்கீதம் 2 வசனத்தை இந்த காலை ஒளியிலே நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம். 2 வசனம் சொல்கிறது, ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார். தர்மையான 65 சங்கீதம் தாவீதினால் பாடப்பட்ட சங்கீதம், ஒரு நேர்த்தியான சங்கீதமாய் இது காணப்படுகிறது. தாவீது இந்த சங்கீதத்தில் கர்த்தருக்கு ஒரு பெயர் சூட்டுகிறவனாய் காணப்படுகிறார். ஜபத்தை கேட்கிறவர், ஏராளமான பெயர்கள் நம்முடைய ஆண்டவருக்கு உண்டு. ஆகார் கர்த்தரை வனாந்திரத்தில் சந்தித்த போது நீரினை காண்கிற தேவன் என்று சொல்லி அவள் அவருக்கு பெயர் சூட்டுகிறவளாய் காணப்பட்டார். இவ்விதமாய் பல நாமங்களோடு கர்த்தர் அழைக்கப்பட்டார். இங்கே தாவீது சொல்கிறான், ஜபத்தை கேட்கிறவரே. நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவரும் கேட்டதோடு கூட அப்படியே நின்று விடுகிறவர் அல்ல, அந்த ஜபத்திற்கு மறுமொழி தருகிறவருமாய் காணப்படுகிறார். இந்த காலையில் 3 அனுபவங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கும்படி பிரயாசப்படுகிறேன். தனி மனிதனுடைய ஜபத்தை கேட்கிறவர், ஒரு ராஜாவினுடைய ஜபத்தை கேட்கிறவர், ஒரு ஆசாரியனுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 நேராய் நம்முடைய வேதத்தை திருப்புவோம். 27 வசனத்தை நான் வாசிக்கலாம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு என்ன செய்திருக்கிறார், கட்டளையிட்டார். அன்னால் ஒரு பக்தியுள்ள ஒரு ஸ்திரீ தன் குடும்பத்தாரோடு சேர்ந்து சிலோவிலே இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருஷந்தோறும் போய் அவள் ஆராதித்து திரும்பி வருகிறவளாய் காணப்படுகிறவள். போகிற வேளையிலெல்லாம் சந்தோஷத்தோடு வீட்டை விட்டு புறப்படுவாள், ஆனால் திரும்பி வரும்போதெல்லாம் வேதனையோடு வருவாள். காரணம், அவளுடைய சக்களத்தை அவளை குறித்து பேசுகிற பேச்சுக்கள். 1 அவிதமாய் போனபோது தன் இருதயத்தில் தீர்மானித்தாள், எத்தனை வருஷம்தான் இந்த ஆலயத்திற்கு நான் வந்து துக்கத்தோடு வீட்டுக்கு திரும்புவது, இன்றைக்கு ஒன்று செய்வேன், கர்த்தரிடத்தில் போய் என் இருதயத்தை ஊற்றுவேன் என்று சொல்லி தீர்மானித்தாள். கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்தால் அங்கே ஜபத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறவளாய் காணப்பட்டாள். ஒரு பொறுத்தனையோடு ஜெபம் பண்ணினாள், கர்த்தாவே உமது அடியாளை நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை நம்முடைய ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டு விடுவேன் என்று சொன்னான். நம்முடைய ஊழியத்திற்காக நான் ஒப்பு கொடுப்பேன். ஜெபித்த அன்னால் பின்பு துக்கமுகமாயிருக்கவில்லை, இந்த வருஷத்தில் மிகுந்த சந்தோஷத்தோடே திரும்பி வருகிறாள். வசனத்தில் வாசிக்கிறோம், பின்பு அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை. அவளுடைய சக்களத்தி ஆகிய பெனி நாளுக்கு இப்பொழுது பெரிய ஒரு சந்தேகம், இதுவரைக்கு நம்மை நாம் இவளை பரிகசித்தோம், துன்பப்படுத்தினோம், வார்த்தைகளினாலே அவளை ஏளனம் பண்ணினோம், துக்கத்தோடு திரும்புவாள், இந்த வருஷத்திலோ நாம் இவ்வளவு பேசியும் அவள் துக்கப்படாதபடிக்கு சந்தோஷத்தோடு திரும்புகிறாளே என்று சொல்லி நினைத்தாள். கர்த்தர் வீட்டிற்கு வந்தபோது அவளை நினைத்தருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவள் இருதயத்தில் இருதயத்தை திறந்து ஊற்றின அந்த வெறி பெரிய பாரம் அன்றைக்கு கர்த்தர் நோக்கி பார்த்தார், அவளை நினைத்தார். வசனத்தில் நான் வாசிக்கிறோம், இந்த பிள்ளைக்காகத்தான் நான் என்ன செய்தேன், விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், கட்டளையிட்டார்.
நான் கேட்டதை கர்த்தர் கொடுத்தார்னு சொல்லி திரும்ப வந்து ஏலியின் இடத்துல அடுத்த வருஷம் பிள்ளையோடு வந்து சொல்லுகிறவளாய் காணப்பட்டார். நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்கிறவர். மனங்கசந்து யார் பொறுத்துணையோடு தேவ சன்னிதானத்தில் ஜெபிக்கிறார்களோ அவருடைய ஜபத்திற்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. ஒரு தனி மனித ஜெபிக்கிற ஜபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது ஒரு ஜபத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20:5 நான் வாசிப்போம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாதாரண ஒரு பெண்மணியின் ஜபத்தை கேட்டது மட்டுமல்ல, ஒரு ராஜாவுடைய ஜபத்தையும் கர்த்தர் கேட்கிறவராய் காணப்படுகிறார். தேசத்தை அரசாண்டு வந்த இந்த ராஜா, தீர்க்கதரிசியா ஏசையா ராஜாவிடத்திலே வந்து சொல்கிறான், ராஜாவே உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், இனி நீர் பிழைக்க மாட்டீர் என்று சொல்லிவிட்டு அவன் திரும்ப தன் வீட்டுக்கு கடந்து போகிற வேளையில் ராஜ அரண்மனையின் பாதி முற்றத்தை தான் கடந்திருப்பான். உடனடியாய் கர்த்தர் மீண்டும் ஏசையா தீர்க்கதரிசியோடு கூட பேசுகிறார், நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி நீ சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை என்ன செய்தேன் கேட்டேன். இடையில் நடந்த காரியம் என்ன? சொன்னானே ஏசாயா தீர்க்கதரிசி பிழைக்க மாட்டீர் என்று, இப்பொழுது உன் விண்ணப்பத்தை கேட்டு என்று சொல்கிறாரே, இதற்கு இடையில் நடந்த காரியம் என்ன? எசேக்கியா ராஜா தீர்க்கதரிசியாகி ஏசாயா சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே அவன் சுவர்ப்புறமாய் திரும்பி கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கிற ஒரு சத்தத்தை தான் நாம் பார்க்கிறோம். 3 வசனம் சொல்கிறது, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனவுத்துவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். ஆண்டவரே, நான் எவ்வளவு உண்மை உத்தவமாய் உமக்கு உண்பதாய் காணப்பட்டேன், என் உண்மை உமக்கு தெரியுமே, நான் எவ்வளவு உத்தவமாய் உமக்கு உண்பதாய் நடந்திருக்கிறேன், என் தகப்பனாகிய தாவீது கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி நடந்தது போல நானும் நடந்திருக்கிறேனே என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறவனாய் காணப்பட்டான். இந்த வசனத்தில் நான் பார்க்கிற ஒரு காரியம், எசேக்கியா மிகவும் என்ன செய்தான்? அழுதான். நான் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தருக்கு அழுகை என்பது தாங்கக்கூடாத ஒன்று. பாருங்கள், சாதாரணமாய் ஒன்று கேட்டால் கிடைப்பதை பார்க்கிலும் அதிக கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற ஒரு ஜபத்திற்கு பிரதிபலன் உடனே கிடைக்கும். சாதாரணமாய் உலக பிரகாரமாய் பார்த்தாலும் நாம் காண்கிற நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் சாதாரணமாய் கேட்கும்போது நாம் கொடுக்க மறுக்கிறோம். ஆனால் அதே பிள்ளை மிகுந்த கண்ணீரோடு நம்மிடத்தில் வரும்போது நாம் எதற்காய் எதை கேட்கிறாங்களோ அதை வாங்கி கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். காரணம், நம்முடைய பிள்ளைகள் கண்ணீர் சிந்துகிறத நாம் சகிப்பவர்கள் அல்ல. அப்படியானால் நம்மை பார்க்கினும் அதிக கரிசனை உடையவர். கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக்கொள்ளவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நாமே கொடுக்கும்போது அதை பார்க்கிறோம், பரமபிதா கொடுக்க மாட்டாரோ?
இசேக்கியா அழுத அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். பரலோகம் கேட்டது. உடனடியாய் தம்முடைய ஊழியக்காரணத்தில் சொல்லுகிறார், நீ போ, அவனிடத்தில் சொல்ல வேண்டிய காரியம், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களோடு கூட 15 வருஷத்தை என்ன செய்வேன், கூட்டுவேன். கர்த்தர் ஜபத்தை கேட்டு கர்த்தர் ஆயுசு நாளை கூட்டி கொடுத்தார். மூன்றாவது ஒரு அனுபவம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்திற்கு நேராய் நம்முடைய வேதத்தை திருப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது, கேட்கப்பட்டது. இந்த காலை வழியிலே ஜபத்தை கேட்கிறவர் தனி மனுஷனுடைய ஜபத்தை கேட்டார், ஒரு ராஜாவுடைய ஜபத்தை கேட்டார் என்று சொன்னேன். மூன்றாவது ஒரு ஊழியக்காரனுடைய ஜபத்தையும் கர்த்தர் கேட்கிறார். அவருக்கு ஆசாரிய ஊழியம் செய்கிற இந்த மனுஷனுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்கிறவராயிருக்கிறார். சகரியா வயது சென்று கிழவனாய் காணப்படுகிறார். ஆனால் ஒன்று, அவனும் அவனுடைய மனைவியும் கத்திரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாயிருந்தால் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடந்தார்கள். நீதி உள்ள ஒரு ஜனமாய் அவன் காணப்பட்டார். ஆனால் தன்னுடைய ஆசாரிய ஊழியத்தை பிறகு இனி தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்ய ஆள் தேவை. ஆனால் இவனுடைய வம்சத்திலோ ஆள் இல்லை. இப்பொழுது வருஷங்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், இதுவரைக்கும் ஜபத்துக்கு பதில் வரவில்லை. வருஷங்கள் கடந்து போய்விட்டது, சரீரத்தின் பலனெல்லாம் குன்றி போய்விட்டது, கிழவனாய் போனேன் என்று சொல்கிறார். ஆனால் பரலோகத்தின் தேவன் ஆசாரியனாகிய சகரியாவுடைய ஜபத்தை கேட்டு தம்முடைய தூதனை ஏற்ற வேளையிலே அனுப்பி அவன் ஆசாரிய ஊழியர் செய்கிற நாட்களில் அவனிடத்தில் நின்று சொல்கிறான், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது, கேட்கப்பட்டது. இது எப்படி ஆகும் ஆண்டவரே, நான் கிழவன் அல்லவா? ஆனால் கர்த்தர் சொன்னார், இது நடக்கும், இது நடந்தேறு வரைக்கும் நீ ஊமையனாயிருப்பா என்று சொல்லி சொல்லப்பட்டது. நான் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் ஜபத்தை கேட்டு அவனுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுக்கிறவராய் காணப்பட்டார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதே 37வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் சரீரத்தின் தன்மையை பார்க்கிறவர் அல்ல, சரீரத்தின் தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல. கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கிறோமே, இந்த கல்லுகளினாலே தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண எப்படிப்பட்டவர், வல்லவராய் காணப்படுகிறவர். ஆகையால் சரீரத்தின் பலவீனங்களோ சரீரத்தில் காணப்படுகிற குறைபாடுகளோ இவைகளெல்லாம் ஒரு பொருட்டல்ல. ஏனென்றால் சர்வத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே உருவாக்கின கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறவர். வெளிச்சம் உண்டாக கிடவது என்று சொன்ன போது இருளிலே இருந்து வெளிச்சம் வந்தது. அப்படி செய்ய அவருக்கு வல்லமை உண்டானால் நம்முடைய சரீரத்தை அவயவங்கள் ஒவ்வொன்றையும் தம்முடைய கையினாலே மண்ணை பிசைந்து உருவாக்கின கர்த்தர் நம்முடைய ஜீவத்தில் இன்னது தேவை என்று அறிந்து அதை கொடுக்க அவர் மறுப்பாரோ? நிச்சயமாய் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ரெண்டு பேரும் ஜெபித்த ஜபத்திற்கு
நீண்ட காலத்திற்கு பிறகு கர்த்தர் பதில் தருகிறவராய் காணப்பட்டார். நம்முடைய ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. நம்முடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் நம்முடைய ஜெபத்தில் காணப்படலாம். கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் தருகிறவர். நான் ஒன்று சொல்கிறேன், தனி மனுஷனுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறவர், ராஜாவுடைய ஜெபத்தையும் கேட்கிறவர், ஊழியக்காரனுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறவராய் காணப்படுகிறார். அவர்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, எந்த தன்மையோடு கூட அவர்கள் இருந்தாலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். அதில் மாற்றமே இல்லை. தாவீது சொன்னானே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் என்ன செய்வார்கள், வருவார்கள். இந்த காலையிலே தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் உண்டு. நான் நேற்றைய தினத்தில் ஒரு சாட்சி ஒன்றை கேட்டு கொண்டிருந்தேன். அதில் சொன்ன ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன், அவருடைய தாத்தா தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விற்று கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுத்தவர். வெறுமையாய் தானும் தன் மனைவியும் ஊழியத்திற்கு புறப்பட்டார். ஏராளமான சொத்துக்கள், அன்றைய விலை கிரயத்தின்படி அநேக லட்சங்கள் போகும் என்று சொன்னார். பல லட்சங்கள், ஏக்கரா கணக்கில் வயல்கள் இருந்தது, ஏறக்குறைய 32 கறவை மாடுகள் இருந்தது. இப்படி எல்லா ஆஸ்தியை உடையவராய் அந்த தகப்பனார் காணப்பட்டார். கர்த்தர் அழைத்த போது எல்லாவற்றையும் விற்று கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுத்து விட்டு தானும் தன் மனைவியும் புறப்பட்டு வந்தார்கள். ஏராளமான உபத்திரவம், பாடுகள், பிரயாசங்கள் எல்லாம் வந்தது. ஆனாலும் கர்த்தர் அவர்களை கைவிடவே இல்லை. அவர் சொல்லும்போது சொன்னார், என் ஜபத்தை கேட்கிறவர் உயிரோடு கூட இருக்கிறார். 16 நாட்கள் தொடர்ச்சியாய் பட்டினி. ரெண்டு பிள்ளைகளுக்கும் பால் கொடுக்க எந்த நிர்வாகமும் இல்லை. புதிய இடத்திலே ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். 16வது நாளிலே ஒரு ஏழை விதவை தாய் அந்த வீட்டின் வழியாய் கடந்து போனவள் இந்த வீட்டிற்கு வந்து ஒரு பை அரிசியையும் கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து விட்டவள் கடந்து போனாளா, யார் என்று தெரியாது. கர்த்தர் ஜீவனுள்ளவர். அவருடைய பேரன் கொடுத்த சாட்சி, ஏறக்குறைய 12 கம்பெனிகள் நான் நிர்வகித்து வந்தேன், இடத்துல இருந்தது எல்லா ஒன்றின் பின் ஒன்றாய் கடந்து போயிற்று. காரணம், கர்த்தரனை ஊழியத்திற்கு அழைத்த போது நான் வராதபடிக்கு இதெல்லாம் எனக்கு கர்த்தர் கொடுத்து அனுபவிக்கும்படிக்கு செய்திருக்கிறாரே, நான் ஏன் ஊழியம் செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் இழந்து போன வேளையில் ஏறக்குறைய 1.5 ஆண்டுகள் தேவன் அவரோடு கூட யாதொரு மனுஷரை கொண்டும் பேசவில்லை. ஒருவர் இவருடைய பாரத்தை அறிந்தவருக்காய் ஜெபிக்க வரவில்லை. இவர் இவருடைய மனைவியும் ஒருமித்து கை கோர்த்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். கர்த்தர் ஒரு நாளிலே விதமாய் சொன்னாரா, நான் உன்னை திரும்ப கட்டு வைப்பேன். நான் உன்னை கட்டு வைக்கிறவர், உன்னை திரும்ப கட்டுவித்து இந்த தேசத்தில் நிலை நிறுத்துவேன் சொன்னாரா. ஏராளமான கடன், கோர்ட் கேஸுகள், போலீஸ் ஸ்டேஷனில் ஏறி இறங்கின அனுபவங்கள் எல்லாம் வந்தது, அவமானங்கள் எல்லாம் நஷ்டப்பட்டு போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் திரும்ப கட்டுகிறவராய் காணப்பட்டார். இன்றைக்கு கர்த்தர் மறுபடியும் எனக்கு தந்திருக்கிறார். ஆனால் ஒன்று, என்னுடைய கம்பெனிகளெல்லாம் எதெல்லாம் நஷ்டப்பட்டதோ அதெல்லாம் விற்றுவிட்டு கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுத்து விட்டு இன்றைக்கு என்னுடைய தாத்தாவை போல நான் வெறுமையாய் கர்த்தருடைய ஊழியத்தை துவங்கும்படியாய் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்கிறார். இந்த காலையிலே ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் ஜபத்தை கேட்கிறவர். நம்முடைய கண்ணீர் உள்ள ஜபத்திற்கு நிச்சயமாய் பதில் உண்டு. அவர் நம்மை மறக்கிறவர் அல்ல. ஜபத்தை கேட்கிறவரை நோக்கி பார்ப்போம், அவரிடத்திலிருந்து பதில் நிச்சயமாய் வரும். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.